ஒரு மனுஷன் பஞ்சம், ஆனால் பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடையை பார்த்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் சொல்றாங்க, பஞ்சம் 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட கூவலுமே எல்லாருடைய அறிக்கையுமே பஞ்சம்பா பஞ்சம்பா, எதுவுமே இல்லப்பா, கிச்சன்ல எதுவும் இல்லப்பா, ஃப்ரிட்ஜுக்குள்ள எதுவும் இல்லப்பா, டேபிள்ல எதுவும் இல்லப்பா, சாப்பிட்றதுக்கு வழி இல்லப்பா, வேலை இல்லப்பா. ஆனா ஈசாக்கு சொல்றாரு, நான் விதைச்சதெல்லாம் 100 மடங்கு அறுவடையா வந்துச்சுங்கிறாரு. எப்படிங்க? ஏன்னா ஈசாக்கு அந்த பஞ்ச தேசத்துல இருந்தாலும், பஞ்சம் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிற தேசத்துல அவர் இருந்தாலும், அவர் கனெக்ட் ஆயிருந்தது ஒரு செழிப்பின் சூழ்நிலைக்குள்ளாக, ஒரு செழிப்பின் அட்மாஸ்பியருக்குள்ள அவர் கனெக்டடாக தொடர்புள்ளவராக இருந்தார். ஆனபடினாலே இந்த தேசத்தின் பஞ்சம் அவரை பாதிக்கல, அவர் கனெக்ட் ஆயிருந்த அந்த செழிப்பின் சூழல் அவருடைய வாழ்க்கையில செழிப்பை உண்டு பண்ணுச்சு. மற்றவங்களுடைய அறிக்கையை விட இவருடைய அறிக்கை டிஃப்ரெண்டா இருந்துச்சு, மற்றவங்களுடைய ரிப்போர்ட்டை விட இவரோட ரிப்போர்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? இவர் வேற அட்மாஸ்பியர்ல கனெக்டடா இருந்தார், இவர் வேற சூழல்ல இவர் கனெக்டடா இருந்தார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய இந்த சூழல்ல கனெக்டடா இருப்பீங்கன்னா உங்க ரிப்போர்ட் டிஃப்ரெண்டா இருக்கும்.